ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபி பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ கேவிபியில் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 444 days, அதுக்கப்புறம் 333 days நம்ம பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து 365 days நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் கிடையாது, ஸோ நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 365 days கம்ப்ளீட் ஆகிறதுனால இந்த ஸ்கீம் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஷார்ட் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஐயா இருந்தது அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து ஐயா கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் லோவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற போல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் லோவாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ஹையஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கேவிபி எல்லாத்துலேயுமே இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமாக இருக்கட்டும், நார்மல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமாக இருக்கட்டும், எல்லாமே மினிமம் நீங்கள் 1000 rupees இந்த ஸ்கீம்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றதுனால ஸோ 1000 rupees. ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 2 crore வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1000 2 crore நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ 2 crore 5 crore வரைக்கும் அதுக்கான தனி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 5 crore அபோவ் அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 1 year இந்த ஸ்கீம், 365 days. ஸோ இதில் 2 category, 1 ஜென்ரல் பப்ளிக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா NRI வரும். நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேல்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேஸ் பண்ணி தான் இந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம இதுக்கான டென்யூர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை வருஷத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது 365 days 443 days வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு, இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி அல்லது குவார்ட்டர்லி ஹாஃப்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு நான் ஒரு லம்ப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நான் மந்த்லி மந்த்லி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணணும் அப்படின்னாலும் க்ரெடிட் பண்ணிக்கலாம். அல்லது 3 months 1 time 6 months 1 time அப்படின்னு சொல்லி கூட க்ரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அந்த டென்யூர் முடியும் போது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்றப்பில் உங்களுக்கு லோன் கிடைக்கும், ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது, டிடிஎஸ் வில் பி டிடெக்டட். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் 40,000 மேலே கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 மேலே டிடிஎஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதுக்கு வந்து ஃபார்ம் H&G வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டால் போதும், உங்களுக்கு வந்து எந்தவித இஷ்யூஸும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ், அதாவது கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கேவிபி பேங்க்கில் இருக்கணும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் சப்மிட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன். ஸோ எக்ஸிட்டிங் கஸ்டமர்ஸ், அதாவது ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அதேமாரி ப்ரீ க்ளோஷர் பெனால்ட்டி சார்ஜஸும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டென்யூர் முடிய ஒரு பர்டிகுலர் டென்யூரை சூஸ் பண்ணுறீங்க, அந்த டென்யூர் முடியத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1% ஆஃப் சார்ஜஸை பே பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து மற்ற உங்களுடைய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ இயரை நம்ம 1 year சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து மந்த் 0 எல்லாமே இழக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம ஜென்ரல் பப்ளிக் வந்து 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 1% உங்களுக்கு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால்
7186 ருபீஸ் வந்து அந்த ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து மந்த்லி குவார்டர்லி ஹாஃப்லி இயர்லி எடுத்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது நெக்ஸ்ட்டு அதுவே நீங்கள் வந்து ஒரு 5 lakhs, 3 lakhs அப்படின்னு சொல்லி நீங்கள் அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டென்யூரை பொறுத்த வரைக்கும் இது ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால நீங்கள் டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் எடுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகாது, அது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 lakh 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 365 days கழிச்சு 21,580 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக மட்டும் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 3 lakh, உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 21,558. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் கால்குலேட் பண்ணணும் அமௌண்ட்டை வந்து ஒரு 50,000 அல்லது ஒரு 150,000 2 lakh அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன் அப்படின்னா, ஸோ கேவிபியுடைய அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கான கால்குலேஷன்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ என்ன அமௌண்ட் வருமோ அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த மெச்சூர்டு முடியும் போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து 7 lakh ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,301 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்க கேவிபி பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இது ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.